ஓகே கேஸ் நம்ம பேக் வித் another video எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன் என் ஃபேஸு கண்ணு கிண்ணு எல்லாம் பார்த்தா எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோர்த் டே நினைக்கிறேன் நான் சென்னையிலே இருக்கேன் நம்ம காரோட ஒரு சின்ன இல்லை பெரிய மாடிஃபிகேஷன் அந்த ராப்பிங் அப்படின்னு ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸான்னு தெரியல ஸோ ஹாப்பி வித் அவுட் புட் ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு செம்ம டீசெண்டான ஒரு கிளாசி லுக் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் Can't wait to show you guys. Editing பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் வேற மாதிரி அப்படி யோசிச்சு வச்சுருக்கேன் இவ்வளோ ஹைப் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் யோசிச்சு பார்த்துங்க சரி ஓகே ரைட்டு ஒரு அப்டேட் பார்த்தேன் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு கொஞ்சம் டிலேவாக தான் பண்ணுறேன் ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மலையாளம் ஆக்டர் பார்த்தீங்கன்னா லியோவில் ஜாயின் பண்ண போகிறாரு ஸோ அவர் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸில் வெளியே வந்திருக்கு லிஜோ அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உள்ளே ஜாயின் பண்ணுறாரு ஆல்ரெடி இவர் பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அண்டு இவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே இப்போ சென்னையில் லியோ படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல சென்னை ஸ்கெட்யூலில் பார்த்தீங்கன்னா இவரோட ஷூட்டிங் போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்க போதான் ஸோ அதர் ஸ்டேட்ஸ் பற்றி தெரியல ஸோ ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா லியோ டீம்ன்றது லிஜோ அவர்களோட போர்ஷன்ஸ் சென்னையில் ஷூட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்கெட்யூல் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வெளியே வந்திருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போடலை பட் இந்தியா டுடே இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களோட பேஜஸ்லேயும் வெப்சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே பார்த்த உடனே ஒரு வீடியோ பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணும் அந்த வீடியோ அதே மாதிரி நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நாளைக்கோ நாளைக்கோ ஒரு அம்பேத்கர் அவர்களோட ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறதுக்கு போக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன விஷயம் பார்த்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல தெரிஞ்சவங்க மறக்காமல் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ லிஜோ அவர்கள் இஸ் எ குட் ஆக்டர் எனக்கு தெரிஞ்சு இவரோட ரோல்ன்றது ஒரு பாசிட்டிவான கேரக்டரில் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது நம்மால் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரக்டாக இருப்பாப்புல ஸோ ஜெகமே தந்திரம் அந்த படம் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ரக்டான ஒரு ரோலை தான் உங்களுக்கு கண்டிப்பாக லொக்கேஷ் அவர்கள் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் சதீஷ் அவர்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்களும் உதயநிதி அவர்களும் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்சுக்கு போயிருக்காங்க ஸ்டேடியமில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த லயன் இருக்கும்ல எல்லு சிக்கு ஏதோ போட்டிருந்தாங்கப்பா எல்சியூன்றது யூக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினா சிக்கு என்னன்னு தெரியல எல்சியூன்னு சொல்லிட்டு ஒரு மீம் அதான் லோகேஷ் யோசிச்சிருப்பாரு டே படம் மட்டும் முடிவுட்டு வந்தவங்களே எல்லாருக்கும் இருக்குது எதை பார்த்தாலும் எல்சியு எல்லியும் சொல்லி கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருந்தாங்க அதே மாதிரி த்ரிஷா அவங்களும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் பார்க்க சேபாக் போயிருக்காங்க இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக இல்லை என்ன கதைன்னு தெரியல பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வேர்ல்டு கப்பில் வரப்போது இல்லை லியோ படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களே இது அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு செம்ம ட்ரஸ்டடான சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஏன் போய் சொல்லணும் ஸோ இதெல்லாம் கேள்விப்படும்போது வரட்டுமே படம் அக்டோபர் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது வேறு மாதிரியான ஒரு வைப்பில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் எப்படா இந்த படம் வரும் எப்படா வேறு லெவலில் செலிப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி எனக்கு ஆக்சுவலாக நம்மளோட கார் ரேப்பிங் ஒர்க்லாம் முடிஞ்சதில்ல உங்களுக்கு இந்த ஒர்க்கை ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் காட்டுறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக்காகவே அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு நான் நம்மளுடைய ஒரு பையனை தெரிஞ்ச பையன் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாப்போல திருச்சியிலேருந்து வர வச்சுருக்கேன் சென்னைக்கு நான் ஃபோர் டேஸ் வீட்டு பக்கமே போகல அவ்வளோ டயர்டு அவ்வளோ ட்ரெயின் ஆகிடுச்சு உடம்பு எனக்கு வெயிலில் சுற்றி சுற்றி பட் ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன் நிறைய சேஞ்சஸ் நிறைய மேக் ஓவர்ஸ் பண்ணிவிட்டு பிரிச்சுட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் தனியாக நம்ம வண்டி தெரியும் ஸோ இந்தியாவில் ஜீப் காம்பஸ்க்கு இந்த கலரில் எங்கேயுமே இல்லை இந்த கலரில் வண்டி இங்கே இருக்குது பட் இந்த கலரில் ஜீப் காம்பஸ் எங்கேயுமே உங்களால் பார்த்துருக்க முடியாது இந்த வண்டி உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் நம்ம வண்டின்னு தெரிஞ்சிடும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஒரு செம்ம கலர் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ் அண்ட் வேறு ஏதாவது நம்ம லியோ படத்தில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வீடியோன்றதை நான் பண்ணுறேன் அண்ட் ஐ திங்க் நாளைக்கு நிறைய படங்கள்ன்றது ரிலீஸ் ஆகுது நான் முடிஞ்ச அளவுக்கு ருத்ரன் படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு எப்படி ஆகுது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா லாரன்ஸ் அவர்கள் ரொம்பவே பிடிக்கும் படத்தில் ஹியூமர் இருக்கும் டான்ஸ் இருக்கும் ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா அவரோட படங்களில் இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம் அண்ட் நம்மளும் நார்த் ஈஸ்ட் ரைடுக்கு இந்த கார் கிராப் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு பொட்டி படிக்கலாம் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு நார்த் ஈஸ்ட் போகிறோம் வேறு மாதிரி வீடியோஸ் பார்த்திங்கன்னா பண்ணுறோம் பயங்கர ஆர்வமாக இருக்கேன் ரொம்ப வருஷம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு இவ்வளோ லாங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்டிகை தான் வேறு லெவலில் சீரீஸ் வரப்போகுது நீங்களும் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க ஐ எம் ஸோ ஹாப்பி ஆக்சுவலாக ஃபைனலில் இந்த வருஷம் சில விஷயங்கள் ப்ரொக்ரெசிவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட் எவர் இட் இஸ் நம்மளுக்கு மிஞ்சது எதுவும் கிடையாது உங்களோட சப்போர்ட் அது மட்டும் தான் நான் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் கொஞ்சம் காண்டாக இருக்கீங்க மேலே என்ன ப்ரோ ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னு ரைடு போகல அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம ரைடு போகலை அப்படின்றத தாண்டி ரைடில் இருக்கும்போது நம்ம மூவி அப்டேட்ஸ்லாம் போடுவோம் ஸோ எனக்கு எல்லாமே பிடிக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட் மீன்ஸ் அலாட் அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் கைஸ் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் டாடா
தலவதி கோடான கோடி ரசிகர்கள் நின்று மதிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.